இங்கேயே தமிழ்நாடு முழுவதும் சுற்றி கொண்டிருந்தார். கடைசியாக கடலூர் போய் சேர்ந்தார்.
பட்டணம் அப்படின்னு இடம் இருக்குது. அங்க உள்ள ஒரு கடையில நான் வந்து மயில் கடையில வேலை செய்யறேன். காலையில 6 மணிலிருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் நிக்கிறது. அந்த வீட்டுல எனக்கு கிராமத்துக்கு வெளியில வந்து சாப்பாடு கொடுப்பாங்க, ஏன்னா நான் வேலைக்காரனால. அதிகமாக ஒரு தீவிரமான ஒரு நிலைமையில நடத்தப்பட்டேன். இது கிடையாது. என்னுடைய பெற்றோர் பாம்பையில் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரிய வந்தது. எப்படியாவது பாம்பேயில போய் என் அப்பா அம்மாவை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கடையை வந்து சொல்லாமல் ஓடி போயிட்டேன். அங்கிருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் நடந்தே போனேன். அப்படி நடந்து போகும்பொழுது வேளாங்கண்ணிக்கு போகல ஒருத்தர் வேளாங்கண்ணி மாதா படத்தை படத்தில் சொல்லு போட்டுட்டு என் வயசுல உள்ள அவருடைய பையனை கூட்டிக்கிட்டு அப்படியே நடந்துகிட்டே போனார். அப்பொழுது நானும் வந்து ரோட்டில் நடந்து போனதுனால அவரோட சேர்த்து கொண்டேன். ஒரு ஹோட்டலில் போய் அவர் பிச்சை கேட்டார். ஒரு இட்லி கொடுத்தாங்க, அதை வந்து பையனுக்கு கொடுத்தார். அடுத்த ஹோட்டலில் போய் பிச்சை கேட்கும்போது இன்னொரு இட்லி கொடுத்தோன்னு அந்த இட்லி இறந்து கொடுத்தார். அந்த இட்லியை நான் வாங்கி சாப்பிட்டேன். இவ்விதமாக அப்படியே போய் பாண்டிச்சேரி போய் சேர்ந்தோம். அதுக்கப்புறம் அவர் எங்கே போனாருன்னு தெரியாது. நான் பாண்டிச்சேரியில் இருந்து ட்ரெயின் இல்லை ஏறி வெங்கி கடையில் படுத்து சென்னைக்கு போய் சேர்ந்தேன். ஏன்னா சென்னையிலிருந்து பாம்பே போகணுங்கிறதுக்காக சென்னைக்கு சேர்ந்து சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போன பாம்பே கடையில் போனாங்க. இது கடையில் அந்த ஒரு நாள் முழுதும் அதுக்கப்புறம் சாப்பிடுறேன். பட்டினியோடு கூட அன்றைக்கு வந்து சென்னையில் போய் சென்ட்ரல் ஸ்டேஷன் கூட போனான். போகணும்னு நினச்சா எங்கே பார்த்தாலும் என் கண்ணுக்கு போயிட்டா தெரியும். ஐயோ போய் பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி நான் வந்து உள்ளுக்கு நுழையிறதுக்கு தைரியம் இல்லாமல் வந்துட்டேன். அப்போ நான் நினச்சேன், சரி எங்கேயாவது ஒரு கடையில் நம்ம வேலை பார்த்து பணம் சம்பாதிச்சு அதுக்கப்புறம் டிக்கெட் எடுத்து பாம்பே போய் அப்பா அம்மாவை கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி சின்ன பையனால எனக்கு தெரியலை. பாம்பே எப்படி இருக்கும், அந்த பட்டணத்தில் போய் ஒரு விளாசம் தெரியாது, ஒன்றும் தெரியாமல் அப்பா அம்மாவை கண்டுபிடிக்க முடியுமாங்கிறதுனா எனக்கு தெரியலை. அதனால் நான் இதை நினச்சிட்டு சென்னையில் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் கடை கடையாக ஏறியாரு. ஒவ்வொரு கடையாக ஏறி ஐயா ஒரு வேலை கொடுங்கய்யா அப்படியே உடனே ஏன்னா பார்த்தா அவ்வளோ அழுத்த பார்க்கும். 2 மாதமாக ஒரே டவுசில் ஒரு ஷர்ட் போட்டுருக்கேங்கிற அதை விட்டா வேற ஒன்று வந்து இல்லை. ஒரு டவுன் கூட கிடையாது. ஒரு டவுன் வச்சிருந்தேன். அரியலூர் பக்கத்தில் ஒரு 4 நைட்டு படத்தை தூங்கும்போது சினிமா தேக்கிறனுடைய பிராண்டாவில் தூங்கும்போது என் கூட இன்னொருத்தர் தூங்கினா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிச்சை எடுத்து அதுக்கு ராத்திரி சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு என் டவுன்ல பிச்சை எடுத்தான். அதை வச்சு ரெண்டு பேரும் பிடிச்சி சாப்பிட்டோம். சாப்பிட்டு ராத்திரி தூங்கும்போது அவங்க பிச்சை வாங்கி கொடுத்த சாப்பாட்டுக்கு பதிலாக என் டவுன் போயிட்டான். காலையில் முடிச்சு பார்த்தா அந்த காலையும் என் டவுன் கரெக்டாக அதுதான் எங்கால போய் நடந்து போயிட்டே இருப்பேன். குளத்தை பார்த்தா குதிச்சு போட்ட ஷேட்டோட குடிக்கி ஏதோ ஒரு குளிக்கு காக்கா பிடிக்கிற மாதிரி ஒரு குடிக்கிச்சு எப்படி இருந்திருப்பேன். அதனால நான் போய் வேலை ஐயா ஒரு வேலை அப்படின்னு போட அப்படின்னு வச்சுக்கிறோம். ராத்திரி 9 மணி வரைக்கும் சென்னை முழுவதும் இங்கெல்லாம் என்ன நடக்க முடியுமோ நடந்தே கடைசியில் யாருமே ஏற்படலை. நைட்டு 9 மணி ஆச்சு. பயங்கர பசி கொடாக்கண்ணீரே மகளாக குடிச்சுட்டு கடைசியில் ஏமாற்றத்தோடு யானை தோணும் 2008 வாட்டாக்ஸ் ரோட்டில் அங்கே வந்து ஒரு பட்டாணி கடை. அந்த பட்டாணி கடைக்கிட்ட நான் நின்று கொண்டு 9 மணிக்கு யோசிக்கிறேன். இப்போ வந்து அப்பா அம்மா எங்கே இருக்காங்கன்னு தெரியலை. இனி வந்து அவங்கள போய் கண்டுபிடிச்சி நம்ம போய் சேர முடியாது. ஒரு வேலை கிடைக்கல. இனி வந்து நம்ம வாழ முடியாது. அதனால எங்கேயாவது ஒரு கிழமை இருந்தால் அதில் குடிச்சு செத்துக்கொள்வோம் அப்படின்னு நினச்சி முடிவெடுத்தேன். ஆனால் ராத்திரி 9 மணிக்கு கிணறு தேவை எங்கே போக முடியும் அப்போ நினச்சேன். சரி இந்த பட்டாணி கடையை அடைக்கணும். அந்த ராண்டாவில் படுத்துருப்போம். காலையில் 5 மணிக்கு வீட்டு உடனே கேள்வி குடிச்சு எங்கேயாவது ஒரு கிணறு பார்த்து உள்ளே நம்ம செத்துக்கொள்வோம். இனி வாழ முடியல அப்படின்னு 90 வயசு சிறுவராக முடிவெடுத்து நின்று ஒரு நிறைய நின்று கொண்டிருக்கிற எல்லாம் நிற்க கூட முடியாது. அப்பொழுது அந்த வடக்கு சம்பவம் நிறுத்தி அது மேலே சாமி விட்டு அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கிறார். கடலை கடை கடையில் தான் சீனி கடைக்கு
அப்போ அவங்க போய் நான் சொன்னேன், என்னை தெரிந்தா நான் தான் எழுந்தவன், உங்க கடையில வேலை பார்க்க
பார்க்கல அப்படின்னு சொன்ன அம்மா ஒரே சந்தோஷம். அவளை பார்த்து கொஞ்சம் ரூபாய் அவர்களுக்கு கொடுத்துட்டு அவளோட போட்டோவை எடுத்துட்டு வந்த அந்த போட்டோவை என்னுடைய இந்த புத்தகத்தில் போட்டிருக்கிறேன். அதனால கடவுள் அப்படின்னா என் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு இடம். அது மாத்திரமில்லை, என்னுடைய அப்பா ரட்சிக்கப்பட்ட இடமும் கடலூர் தான். என்னுடைய அண்ணன் கழித்து அழகம் பண்ணப்பட்ட காதல் வந்து கடலூர்ல தான் இருக்குது. அதனால இவ்விதமாக அஞ்சனங்களை இழந்து போன எல்லாவற்றையும் நாங்கள் திரும்ப கொடுக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில எது நடந்தாலும் நாங்கள் திரும்ப கொடுப்போம். ஒரு வசனத்தை சாமிக்காக வாசித்து நான் வந்து ஜெபிக்க முடிக்கிறேன். பார்த்தீங்கன்னா அப்போ சில